श्रीमते निहवांत महादेशिहाय नमः। இப்போ ஆஸ்திகாள் நவமணி மாலை மூணு பாசுரம் வரைக்கும் பார்த்துருக்கோம், நாலாவது பாசுரம் பார்க்கணும். தேசத்தார் இல்லை என்னும் தெய்வநாயகா வாசக்குழல் மாமலராள் மணவாளனார் வாசித்தெழும் மன்மதனே நல்மணத்தோப்பில் மாசிக்கடலாடி மகிழ்ந்து வருவரே வருவரே மகிழ்ந்து வருவரே கடலாடி மகிழ்ந்து வருவரே மாசிக்கடலாடி மகிழ்ந்து வருவரே அப்படின்னு இங்கே சுவாமி தேசிகன் இந்த நாலாவது பாசுரத்தில் மங்களாசாசனம் பண்ணுற பெருமாளுடைய உற்சவத்தை இங்கே மங்களாசாசனம் பண்ணுறார். மேலே ஆச்சாரியர் வந்து மூன்று பாசுரங்களாலே பெருமாளுடைய விபவாவதாரங்களை அனுபவித்தார். ஆனால் இந்த நாலாவது பாசுரமான தேசத்தார் இல்லை என்னும் தெய்வநாயகால பெருமாளுடைய அர்ச்சாவதாரத்திலே ஆஷ்டிதர்களுடைய இஷ்டப்படி பெருமாள் அவர்களுக்கு கிருபை பண்ணி செய்தருளி இந்த பிரார்த்தனைக்கிணங்கி யாத்ரோத்சவம் பெருமாள் வந்து யாத்ரோத்சவம் போகிறார் அப்படின்னு அந்த யாத்ரோத்சவம் போய் விசித்திர சரித்திரங்களை செய்தருளபடியை இங்கு அருளி செய்கிறார் சுவாமி தேசிகன். யாத்ரோத்சவம் அப்படின்னா பெருமாள் மாசிக்கடலாடி மகிழ்ந்து வருவரே, இதுதான் யாத்ரோத்சவம். அந்த மாதிரி இந்த பாசுரே அர்ச்சையினுடைய விசேஷங்களை சாதிக்கிறார். முதல் வரியிலே முதல் பதத்தை தேசு ஒத்து அப்படின்னு சாதிக்கிறார். அதி தேஜஸ்வியானவன் இந்த எம்பெருமான், தேஜஸினால் ஒத்தார்கள் சதுசரானவர்கள் இல்லை என்னும், அதாவது வேறு யாரும் இவனுக்கு ஒத்தவர் இல்லை என்று அருள் செய்கிறார். பெருமாளுடைய தேஜஸுக்கு பெருமாள் தான் போட்டி, தெர் இஸ் நோ காம்படிட்டர் ஃபார் பெருமாள் அவருடைய அந்த தேஜஸுக்கு. திருமங்கமன்னன் சாதிச்சார் மேவுசோதி தன் திருவைந்து புறத்து மேவுசோதி அப்படின்னு திருமங்கமன்னன் சாதிக்கிறார். அப்புறம் இவன் எல்லா தேவதைகளுக்கும் ஒளி கொடுப்பவன் சந்திரனுக்கு கூட, சந்திராதித்யாதி தேஜாம்சி அப்படின்னு வாக்கியம் இங்க. தேதச்சகிலம் தேவ ஸ்திரஜோதிஸ்வ மாசிதிக அப்படின்னு சாதிக்கிறார். அச்சு சதகத்தில் நமக தியசா நனாகம் சச்சந்தாசான அச்சுயம் டிரஜோயும் டிரஜோயும் அப்படின்னர். ஜோதி ரூபமானவன் இவன், இவனுடைய ஜோதிக்கு வேறு ஜோதி இல்லை. நாராயணன் அவனே பரஞ்சோதி, நாராயண பரோஜோதி தம் தேவோ ஜியோதிஷாம் ஜோதிஹி அப்படின்னு ஒத்தாரும் மிக்காரும் இவனுக்கு இல்லை. மற்ற எல்லா ஒளிகளுக்கும் தேவதைகளுக்கும் இவனே ஒளி கொடுப்பவன், பிரகாசத்தை கொடுப்பவன் அப்படின்னு இங்கது வேதம் சொல்றது. தசமத்தே மகானக்ஜர் விஸ்வாச்சர் விஸ்வதோ முகா அப்படின்னுது வேதம். அதாம் அவனுக்குள் இருக்கும் அக்னியே விஸ்வம் பிரம்மாண்டங்களுக்கு தொடர்ச்சியாக ஒளி கொடுக்கிறது. அதான் அழகா நம்மழ சாதிச்சர் மொய்கொள் சோதியோடாயினான் ஒரு மூவராகிய மூர்த்தியே அப்படின்னு அழகா அந்த செய்யதாமரை பதிகத்திலே திருவாய்மொழி மூன்றாம் பத்தில் அழகா எடுக்கிறார். சோதியாக இவன் எல்லா உலகும் தொழும் இவன் ஆதிமூர்த்தி. இப்படி இந்த ஆதிமூர்த்தி தான் பெருஞ்சோதிஷானவன். இவன்தான் பெரிய ஜோதி லோகத்திலே. இந்த ஜோதியிலிருந்து தான் சகல வஸ்துக்களுக்கும் பிரகாசம் ஏற்படுறது. ஏன் இவன் இவ்வளோ ஜோதிஷாயிருக்கான் அப்படின்னா, பாமர மக்களும் இந்த திவ்ய மங்களக விக்கிரகத்தை தரிசித்தவுடன், அதாவது கண்ணால் கண்ட மாத்திரத்திலே அதர்சமான இந்த தேஜஸ்வி உடவஞ்சென்று தெரிந்து கொண்டு அனுகிரகம் பெற வேண்டும். அதனாலே இவன்
பரஞ்சோதி சாயிருக்கான். இவனுக்கு ஒத்தும் இவனையற்ற மற்றோர் யாரும் இவனை போல் பரஞ்சோதி இல்லை. பரஞ்சோதி நீ பரமாய் நின்னிகழ்ந்து பின் அப்படின்னு சாச்சார். மேபுகின்ற சோதியானவன், அதனால் இவன் மேபு சோதி. யார் மேபுகின்ற சோதி அப்படின்னா, ஆஸ்திரிதர்கள் இவனை மேவி வருகின்றதாலே இவன் மேவு சோதி அப்படின்னு பெரியவா சாதிக்கிறார். அதனாலே இவனை ஒத்த தேசு உடையவர்கள் இந்த லோகத்திலே எங்கும் இல்லை. ஏன்னா லோகங்கள் எல்லாம் இவனாலே படைக்கப்பட்டது. எப்படி அப்படின்னா, பரவாசுதேவனாய் பிரம்மனை படைத்தான், வேதத்தை அனுகிரகம் பண்ணி திருப்பி மீட்டு கொடுத்தார், பிரம்மனுக்கு உபதேசம் பண்ணார். அப்படிப்பட்டவனால் இவன் பரஞ்சோதி, இவன் தேசு அப்படின்னார். பரஞ்சோதி நீ பரமானின் நிகழ்ந்து பெண் மற்றோர் பரஞ்சோதியின்மையின் படியோபி நிகழ்கின்ற. பரஞ்சோதி நின்னுள்ளே பரலுரகம் படைத்த எம் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனே அப்படின்னார். எத்தனை பரஞ்சோதி பாருங்க நம்மாழ்வார் திருவாக்கில். பரஞ்சோதி நீ பரமாய், பரஞ்சோதி நீயின் மயின், பரஞ்சோதி நின்னுள்ளே, இவா எல்லாம் யாரும் கேட்டா பரஞ்சோதி கோவிந்தா அப்படின்னு. இந்த கோவிந்தன்தான் பரஞ்சோதி. உரைக்க மாட்டேனே பண்புரைக்க மாட்டேனே கோவிந்தா, பண்புரைக்க மாட்டேனே பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனே. இவன் பரஞ்சோதி கோவிந்தன் யாருடைய பரஞ்சோதினா, எம் பரஞ்சோதி கோவிந்தா. எனக்கு இவன் பரஞ்சோதி சானவன். நம்மாழ்வார் பெருமாளை தன்னுடைய சொந்தம் கொண்டாடினாலும் இந்த லோகத்துக்கே இவனே பரஞ்சோதி. அதான் இங்க சாதித்த சுவாமி தேசிகன் தேசொத்தார் அப்படின்னர். தேசு ஒத்தவன் இங்க யாரும் இல்லை. தேசொத்தார் இல்லை என்னும் தெய்வநாயகா, இந்த தெய்வநாயகனை போல் தேசு விடுவது இந்த லோகத்திலே இல்லை. இவனே பரவாதிசேவன், இவனே பரஞ்சோதி, மூவராகிய மூர்த்தி, மொய்குள் சோதி மூவராகிய மூர்த்தி, மேவுகின்ற சோதி அப்படின்னு இங்கே ரொம்ப அற்புதமாக இந்த தேசு ஒத்து அப்படின்ற பதத்துக்கு ரொம்ப அழகாக சுவாமி தேசிகன் இங்கே சாதித்தார். வாசக்குழல் மாமலராள் மணவாளனார் அப்படின்னார். வாசக்குழல் எப்படின்னு கேட்டாக்கா, இந்த பிரீத்தி அதிசயம்னு ஒன்று சொல்லுவாள். தரங்குமுக நந்தினியின் பிரீத்தியத்தமாக அவளுடைய ஜனன பவனமாகிய சமுத்திரத்திலே யாத்ரோத்சவத்திலே சகதர்மச்சாரிணியான அவளுடன் இந்த பெருமாள் எழுந்தருள அழகை வர்ணிக்கிறார் இந்த வரியில். வாசக்குழல் மாமலராள், பிராட்டி அவதரிச்சது இந்த சமுத்திரத்திலேருந்தானே வந்தா பிராட்டி, அதை ஜனன பவனமாகிய அந்த சமுத்திரம்னு சாதிச்சார் வியாக்கியானத்தில். அது மாதிரி இவன் எப்படி இந்த வாக்கும் மனமும், அவன் மட்டும் தேஜஸ்வியானவன் இல்லை வாச மலர் குழலான்னு சாதிச்சா, இவா விவரிக்க இயலாத வாக்கு மனம் அதி தேஜஸ்வியானவன் இன்னொன்று சாதிச்சா. அனபாய பிரபான்விதான்னு சாதிச்சா இல்லையா, அதாவது வருதல் போதல் இல்லாமல் இருத்தல் நித்தியமான தேஜஸ் இவனுக்கு. பிரபை சூரியனுக்கு பிரபை எப்படி இருக்கு, பிரபையினாலே தான் சூரியன் பிரகாசிக்கிறது. அதனாலே இந்த பிராட்டியினுடைய ஒரு சேர்க்கையாலே எம்பெருமான் தேஜஸ்வியாய் இருக்கான். பெருமாள் தீபம் அப்படின்னா பிராட்டி பிரபை ஒளி. அதான் அனபாய பிரபான்விதா அப்படின்னா. இங்கே சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகையில் தீபஸ்துவமேப ஜகதாம் தயிதாருசிஸ்தே அப்படின்னர். அந்த மாதிரி இவருடைய சேர்ந்து தான் கொடுக்குறானுங்க. அதுதான் இந்த சுவாபாவிகமான இந்த தேஜஸ் இருக்கு பெருமாளுடைய அதிசயமாக இருக்கக்கூடிய இந்த பிராட்டியின் சம்பந்தத்தினாலே அப்பேற்பட்ட திவ்ய மங்களக விக்கிரகத்தையுடைய பெருமான் அதிசயமாக விவக்ஷிக்கப்படுகிறார். அதான் ஆழ்வார் சாதிச்ச மாதிரி கண்டேன் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமருக்கண் அணிநிலமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புதிசங்கம் கை கண்டேன்
என் ஆழிவண்ணன் பால் என்று. ஆழிவண்ணன் கண்டேன் திரு கண்டேன், இந்த திரு என்ப பிராட்டி பக்கத்திற்குதாரே கண்டேன்னு சொன்னார். எதை கண்டேன்னா பொன்மேனி கண்டேன்னு சாதிச்சார். திருவை வச்சு கண்டார், பொன்மேனியை கண்டார். யாருடைய பொன்மேனினா என் ஆழிவண்ணன் பால் அப்படின்னர். இந்த பிராட்டி என்ற இந்த பிரபை ஒளி இருக்கு, அதனாலே பெருமாள் என்ற தீபம் ஜொலிக்கிறது அப்படின்னு திருவுள்ளம். அங்க இப்படி இந்த நாதன் ஜொலிக்கத்துக்கு காரணம் பிராட்டி சம்பந்தம். அதனாலே இங்க வாச குடல் மாமலரால், வாசனைகள் உடைய குடலுடைய மாமலரால் என்று அதிசயமா சாய்க்கிறா. தேசு ஒத்து இவனை ஒத்த தேசி இல்லை இந்த தெய்வநாயகா அப்படின்னு அதுக்கு காரணமான இந்த பிராட்டியும் சேர்த்து சதுசமான பிராட்டியும் சம்பந்தப்படுத்தி இந்த இடத்துல சுவாமி தேசிகன் அனுசந்தானம் பண்ணுறார். இந்த இடத்துல தேசுவத்தார் இல்லை என்னும் தெய்வநாயகா வாசக்குடல் மாமலராள் மாமலராள் ஸ்ரத்தையா தேவோ அப்படின்னு சொல்கிறா இல்லையா ஸ்ருதி வாக்கியம். எம்பெருமான் பிராட்டியுடன் சேருவதால் எம்பெருமானுக்கு பரத்துவம் ஸ்திரப்படுகிறது. எப்படின்னா லோகத்தில் தத்துவம் இருக்கு, பெருமாள் ஒன்று பிராட்டி ஒன்றுன்னு சொல்கிறோம். ஆனால் தத்துவம் என்னன்னு கேட்டால் ஏக தத்துவம்னு சம்பிரதாயம். வாசியர ஒரு மிதனமே உத்தேசியம், மிதனம்னா ரெட்டைன்னு பேர். ஆனால் அது ஒன்று, பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்ததே ஏக தத்துவம் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. இந்த பிராட்டி இல்லாத எம்பெருமான் சிவன் நாராயணன் பெரும் நாராயணன் நமக்கு தேவையில்லை. அதான் ஆழ்வார் ரொம்ப அழகாக சாதித்த திருவிழா தேவரை தேரேல் மின் தேவு அப்படின்னர். இந்த திருவி இல்லாத தேவு எனக்கு தேவையில்லை, திருவோட சேர்ந்த இந்த திருமால் இருக்கானே அவன்தான் எனக்கு வேணும். அதனால் திருவில்லா தேவரை தேரேல். அதனாலே இங்கே தேசுவத்து இவன் அழகை உடையவனாக இருந்தாலும் இந்த வாசக்குழல் மாமலராளின் சேர்க்கையாலே இவனுடைய காந்தி இன்னும் ரொம்ப ஜொலிக்கிறது. சிவன் நாராயணனே உத்தேசியம் இந்த சம்பிரதாயத்தில். அதுதே அதான் ரொம்ப அழகாக சாதித்த சுவாமி தேசிகன் சிவ ரகசத்ரய சாரத்தில் பரதேவதா பாரமாத்திகாரத்தில். இந்த உபய விபூதிநாதன் இருக்கு எப்பயுமே பிராட்டி சகிதனானவன். இவன் ஒன் தாமரையாள் கேழ்வன் ஒருவனைய நோக்கும் உணர்வு. தாமரை புஷ்பத்தில் அவதரித்தலான இந்த பிராட்டியுடைய எப்போதும் சேர்ந்திருக்கானை கேழ்வன். தாமரையாள் கேழ்வன் இந்த தாமரையாளுக்கு அதிபதியானவன். எதனாலே அதிபதினா தாமரையால் சேர்ந்திருக்க, அதனால் இவன் லோகத்துக்கு அதிபதி. இன்னும் பின்னாடி சாதிச்ச ஒன்றடையால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப அப்படின்னர். இந்த பிராட்டி சேர்ந்து ரொம்ப அற்புதமாக இவனோட இருக்கா, அந்த சேர்த்தி தான் எனக்கு வேணும். ஒன்றொழியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப, இந்த ஏகார சப்தம் நீயுமே போட்டாருங்க. இவா ரெண்டு பேர் தான் ஜகத்துக்கு தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் மூற்றுமாய் நீயாய் நீ நின்னவாறு இவையன்ன நாயங்களே அப்படின்னர். தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் சொல்லும்போது பெருமாளை மட்டும் சொல்லதா வரி இருடைய மேலோட்ட அர்த்தம் ஏற்படும். எப்போ பெருமாள்னு சொன்னமோ அப்பையும் பிராட்டியும் அவனோட இருக்கான்னு அர்த்தம். பாஷியாருடைய வாக்கு இருக்கு, எங்கெல்லாம் பெருமாளை சொல்கிற விடத்திலெல்லாம் பிராட்டியும் சேர்த்து அனுசந்தித்தாக அர்த்தம்னு சாச்சர் நம்மளுடைய பகவத் பாஷ்யக்காரர். இப்படி இந்த வரி இவ வாசக்குடல் மாமலராள் மணவாள வாசக்குடல் மாமலராள் அப்படின்னா மணவாளருடைய அர்த்தத்தை நம்ம நாளைக்கு வந்து அனுசந்தானம் பண்ணலாம். அடியன் கவிதா கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.